வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக ரோஷனுடன் நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். காதி நீதிமன்றம் நாட்டின் நீதி கட்டமைப்புக்கு பொருத்தமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஆத்துரலிய ரத்னதேரர் தெரிவிப்பு. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாட்டு நிறுவனத்திடம் கையளிக்கும் முயற்சிகளுக்கு எதிராக துறைமுக தொழிற்சங்கங்களினால் நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்ட பேரணி. வடக்கு மக்களுக்கு பகிர்வை விட அபிவிருத்தியே தேவைப்படுகிறது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்து. இனி விரிவான செய்திகள். கொரோனா பரவலுக்கு பிந்தைய காலத்தில் இலங்கையில் சேவைகளை முன்னெடுக்க மேலும் இரண்டு வெளிநாட்டு விமான நிறுவனங்களுக்கு இலங்கை சிவில் ஏவியேஷன் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கைக்கு தற்போதுள்ள சர்வதேச விமான நிலையங்களில் சேர எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் மற்றும் மாலைதீவு ஏர்லைன்ஸுக்கு இந்த அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. இலங்கை சிவில் ஏவியேஷன் ஆணையத்தினால் பெறப்பட்ட 6 விண்ணப்பங்களில் இருந்து 2 புதிய விமான சேவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. 2 புதிய விமான நிறுவனங்களின் ஒப்புதல் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட கேரியர்களின் எண்ணிக்கையை சுமார் 49 உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 காதி நீதிமன்றம் நாட்டின் நீதி கட்டமைப்புக்கு பொருத்தமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஒரு நாடு ஒரு சட்டமன்ற கொள்கை செயற்படுத்தப்பட வேண்டுமாயின் காதி நீதிமன்றம் நீக்கப்பட வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடும் வேளையில் ஒரு தரப்பினருக்கு மாத்திரம் மதத்தை அடிப்படையாக கொண்டு சட்டம் செயற்படுத்தப்படுகின்றமை எவ்வகையில் நியாயமாகும்? இந்த நிலையில் காதி நீதிமன்றம் தொழில் நியமனங்களுக்கான வெற்றிடத்திற்கு ஆட்சேர்ப்பு விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளமை தவறான செயற்பாடாகும். நாட்டில் வாழும் ஏனைய மக்களுக்கும் மதத்தை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றங்களை உருவாக்கிக் கொண்டால் பொதுச்சட்டத்திற்கு யார் அடிபணிவது? காதி நீதிமன்றம் மத்ராசா பாடசாலை குறித்து கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இஸ்லாமிய அடிப்படைவாதம் வலுவடைவதற்கான சூழலையே கடந்த அரசாங்கம் ஏற்படுத்தியது. ஒரு நாடு ஒரு சட்டமன்ற கொள்கையினை செயற்படுத்துவதாக ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியுள்ளார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு புறம்பாக செயற்பட்டால் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நிலைமையே தற்போதைய அரசாங்கத்திற்கும் ஏற்படும் எனவும் தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாட்டு நிறுவனத்திடம் கையளிக்கும் முயற்சிகளுக்கு எதிராக துறைமுக தொழிற்சங்கங்களால் நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தப்பட்டது. புறக்கோட்டையிலிருந்து கோட்டையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் அமைச்சு வரையில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது. துறைமுக தொழிற்சங்கங்களின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் இணைந்து கொண்டது. துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாட்டுக்கு வழங்கும் திட்டத்தை அரசு கைவிடும் வரையில் தமது போராட்டம் தொடரும் என்று துறைமுக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அடையாளம் காணக்கூடிய கொத்தணி தொற்றுடன் இனம் காண முடியாத கொரோனா தொற்றுகள் இருப்பதை மறுக்க முடியவில்லை என இலங்கையின் சுகாதார சேவைகள் துணை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஹேமந்த் ஹேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், தற்போது நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. முடக்கல் விதிமுறைகளை மீறுவதே இதற்கான காரணமாகும். தொற்றுகள் அதிகரிக்கும் போது நடைமுறையில் உள்ள கொத்தணிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாத தொற்றுகளும் இருக்கலாம். எனினும் கொத்தணி நிலைமை தொற்றுகள் மட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தவே முயற்சிக்கப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை பதிவான 800 மேற்பட்ட கொரோனா தொற்றுகளில் 50 முதல் 60 தொற்றுகள் எந்த கொத்தணியோடும் தொடர்பில்லாமல் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் தொற்று சமூகத்துக்கு பரவும் நிலைமையினை எட்டியிருந்தால் தொற்றுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் இரட்டிப்பாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்திருக்க வேண்டும். இருப்பினும் எமது அமைச்சு இந்த விடயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது எனவும் தெரிவித்தார். சுவிஸ் நாட்டிலுள்ள உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அங்கத்தவர்கள் நேர்மையாளர்கள் என நிரூபிக்கப்பட்டது. சுவிஸ் நாட்டின் புலிகள் அமைப்பின் மீதும் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அங்கத்தவர்கள் 13 பேர் மீதும் பல குற்றங்கள் சுமத்தப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சுவிஸ் வரலாற்றிலேயே நீண்ட நாட்கள் இடம்பெற்ற வழக்கான இவ்வழக்கு சுவிஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தது. அதில் புலிகள் அமைப்பு ஒரு சுதந்திரத்திற்காக போராடும் அமைப்பு என்றும், அவர்கள் எதுவித நிதி மோசடியிலும் குற்றச்செயல் நடவடிக்கை ஈடுபடவில்லை என்றும் 2018 தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து சுவிஸ் அரசினால் மேன்முறையீடு செய்யப்பட்டு அதிலும் புலிகள் அமைப்பு மற்றும் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அங்கத்தவர்கள் நேர்மையாளர்கள் என நிரூபிக்கப்பட்டது. மேலும் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் திட்டமிட்டு ஆவண மோசடிகளில் ஈடுபடவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மற்றும் வங்கியின் கவனையினமே இதற்கு பிரதான காரணம் எனவும் தீர்ப்பு வழங்கியதுடன், அவர் இந்த வழக்கிற்காக செலவு செய்த 1600 சுவிஸ் பிராங்குகளையும் அவரது மன உளைச்சல் மற்றும் ஏனைய காரணங்களுக்கும் நஷ்ட ஈடாக 19400 சுவிஸ் பிராங்குகளையும் வழங்கும்படியும் முற்றாக அவர் குற்றமற்றவர் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது.
இலங்கையின் தனிமைப்படுத்தல் மற்றும் கொரோனா தடுப்பு சட்டவிதிகளுக்கு புறம்பாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் இதுவரையில் 2710 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபொரிஸ்மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், மேல்மாகாணத்துக்கு வெளியில் ஏனைய பகுதிகளில் இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணித்தியாளர்களுக்குள் முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாமை தொடர்பில் 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதற்கமைய கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30 முதல் இதுவரையில் 2710 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 2600 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேல்மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்படும் நபர்கள் தொடர்பில் தொடர்ந்தும் சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. அங்கு மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படும் பகுதிகளில் எழுமாறான ஆன்டிஜென் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாடசாலை மாணவர்களை அழைத்துச் செல்லும் பஸ்கள், வேன்கள் உள்ளிட்ட வாகனங்களில் தனிமைப்படுத்தல் மற்றும் கொரோனா நோய் தொற்று தடுப்பு சட்ட விதிகள் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தவும் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். நெடுந்தீவு கடலுக்கு அப்பால் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது தமிழக மீன்பிடி படகொன்றும் இலங்கை கடற்படை கப்பலும் மோதி கொண்டன. இலங்கை கடற்படை கப்பல் ஒன்றில் மோதி படகு மூழ்கியதில் காப்பாற்ற முடியாத தமிழக மீனவர்கள் நால்வரினதும் சடலங்கள் இன்று இந்திய கரையோர போலீசாரிடம் கையளிக்கப்பட உள்ளன. இந்த சடலங்கள் காங்கேசன் துறையிலிருந்து சர்வதேச கடல் எல்லைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு ஒப்படைக்கப்பட உள்ளன. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகளின் போது காப்பாற்ற முடியாத தமிழக மீனவர்கள் நால்வரின் சடலங்களும் காங்கேசன் துறை கரைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. இந்த நிலையிலேயே அவை இன்று இந்திய தரப்பிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. சவால்களை எதிர்கொள்ளும் போது மனித உரிமைகளை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் மதிப்பீடு பிரதிநிதி ஹனா சிங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக விடயத்தில் இலங்கையில் குற்றவியல் நீதி அமைப்புகள் கவனிக்க வேண்டிய சில விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குற்றச் செயல்களின் வரையறை மற்றும் வழக்குகளை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட கட்டமைப்பை இலங்கை அரசாங்கம் மறுஆய்வு செய்ய வேண்டும். குற்றச் செயல்களை தடுக்கும் நோக்கில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்களை தடுக்க வேண்டும். இதன் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நியாயமான விசாரணை மற்றும் உரிய செயல்முறை வழங்க வேண்டும். இது தொடர்பாக சந்தேகத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட அல்லது தண்டிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் மறு ஒருங்கிணைப்பை வழங்குவதன் அவசியத்தையும் நிவர்த்திக்க வேண்டும். இதன் மூலம் தலைமுறை தலைமுறையாக தொடரும் வெறுப்பு மற்றும் மோதலின் ஒரு தீய சுழற்சியினை தடுக்க முடியும் என ஹனா சிங்கர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மக்களுக்கு பகிர்வை விட அபிவிருத்தியை தேவைப்படுகிறது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் போது தொடர்ந்தும் தெரிவித்த அமைச்சர், வடபகுதி மக்கள் கடந்த பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகிச் சென்றிருந்ததை காண முடிந்தது. அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, இபிடிபி மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஆகிய அரசாங்க கூட்டணி பங்காளி கட்சிகள் ஆதரவு வழங்கியிருந்தனர். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு வாக்காளர்கள் விடுத்துள்ள செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தி என்னவென்றால், அவர்களுக்கு பகிர்வை விட அபிவிருத்தியே தேவைப்படுகிறது. அவர்களது இந்த செய்தியை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் கைகோர்த்து அவர்களின் பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து கொடுக்க வேண்டும். இந்த அரசியல் மாற்றத்துக்கு தமிழ் அரசியல் கட்சிகளின் உட்பூசல்களே காரணம். கட்சி உட்பூசல் காரணமாக மக்களின் குறைகளை தீர்ப்பதில் அவர்கள் போதிய அக்கறை காட்டவில்லை. இதன் காரணம் கடந்த ஆகஸ்ட் 5 நடைபெற்ற பொது தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களின் பெறுபேறுகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாக்குகள் குறைந்திருந்தன என்றார்.